கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஓவியர்கள் இருவரை இளைஞர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளனர். சாதாரண வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. இரட்டை கொலை சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணிமாறன் மற்றும் சதாம் ஹுசேன் இருவரும் சுவர்களில் ஓவியம் வரையும் பணியை செய்து வந்தனர். இருவரும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து கொண்டம்பட்டியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி அந்த பகுதிகளில் ஓவியம் வரைந்து வந்தனர். கடந்த 25ஆம் தேதி ஓவியம் வரைவதற்காக இருவரும் கொண்டம்பட்டி நெகமம் சாலையில் நடந்து சென்றனர். அதே பகுதியில் உள்ள ஒரு தென்னை நார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் செல்வம், பத்தாளம் உட்பட 3 பேர் மது அருந்திக் கொண்டு அதே வழியில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது ஓவியர்கள் மணிமாறன், சதாம் ஹுசேனிடம் 3 பேரும் சேர்ந்து வம்பிழுத்து வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். செல்வம், பத்தாளம் இருவரும் இரும்பு கம்பியால் ஓவியர்களின் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். தலை உடைந்து ரத்தம் வந்த நிலையில் இருவரும் சாலையில் மயங்கி விழுந்தனர். பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ஓவியர்கள் இருவரும் சனிக்கிழமையன்று அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்து விட்டனர். கிணத்துக்கடவு போலீசார் விசாரணை நடத்தி தென்னை நார் தொழிற்சாலையில் வேலை செய்யும் செல்வம், பத்தாளம் மற்றும் 18 வயது நபர் என 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.